हलो फ्रेंड्स वेलकम टू विदुस उलगम नाम वीडियो कानांगल्ती मीन पुट्टु एप्डी पाकपोर वांगे वीडियो कुल्ला पुट्टु मीनला नल्ला प्रेशा अपदा वंदु पुट्टु नल्ला वरुं पारंगे कानांगल्ती मीन ना पुट्टु सेय पोरें मीनला एव्वलो प्रेशा पारंगे इदा नम्ब मोदल्ल आंजी क्लीन पन्नी एडुत्तुक्कलाम பாருங்க மீன்லாம் நல்லா ஆஞ்சாச்சு இத நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன் இது போல நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி நல்லா உரசி எடுத்துக்கங்க அப்பதான் இதல உள்ள கவுச்சி ஸ்மெல் எல்லாம் போகும் மீன் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இந்த மீன்ல நம்ம புட்டு செய்யலாம் पुट्टु सेयरत्तुक्कु स्टव आन पन्नी मण सट्टी वच्चु अदुल तेवैयान अलवुक्कु वाटर आड पन्निक्कलाम इदुल क्लीन पन्नी वच्चिरुक्क कानांगल्ती मीन तुंडुक्कल नम्ब आड पन्निक्कलाम मीन तुंडुगल नल्ला मुळुगर अलवुक्कु इत मादिरी तण्णी ऊत्तिक्कोंग इप्पो मीन वेगरत्तुक्कु तेवैयान अलवुक्कु उप्पु आड पण्णिक्कलाम इदु कूड मंजल तूळुम आड पण्णिक्कलाम इप्पो इदु कूड क्लीन पण्णि एडुत्तु वच्चिरुक्क कानांगळुत्ति मीन मुट्टैगळैयुम आड पण्णिक्कलाम मीन वेगर वरेक्कुं नल्ला मूडी वेच्चिरलाम इप्पो ओपन पन्नी पाकलाम मीन नल्ला वेंदिरुक्कु पारुंगा पातिंगनाले तेरियुं मीनला नल्ला वेंदिरुच्चु वेग वच्च मीन तुंडुगल एल्लात्तैयुम नम्ब ओरु पात्रत्तुल एडुत्तुक्कलाम இப்போ இந்த மீன் துண்டுகள்ல உள்ள முள்ளெல்லாம் எடுத்துட்டு சதை பகுதியை நல்லா நம்ம பொலபொலன இது மாதிரி உதிர்த்து எடுத்துக்கணும் இது கூடவே மீன் முட்டையும் நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம் இது போல உதிர்த்து எடுத்துக்கங்க அப்பதான் புட்டு நல்லா வரும் வாங்க இப்போ நம்ம கானாங்கல்தி மீன் புட்டு செய்யலாம் पुट्टु सेयरत्तुक्कु स्टव आन पन्नी मण सट्टी वच्चिरुक्केन सट्टी सूडानदुमे 4 स्पून आयिल एडुत्तुक्कलाम इप्पो वासनैक्काग ओरु स्पून सोम्बु तालिक्किरत्तुक्कु एडुत्तुक्करेन अदु कूडवे वेट्टि वच्च 4 पेरिय वेंगायम வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்குங்க இது கூட வெட்டி வச்சிருக்க 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் நறுக்கி வச்சிருக்க ஒரு துண்டு இஞ்சி வெட்டி வச்சிருக்க 2 பச்சை மிளகாய் இப்ப எல்லாத்தையும் நம்ம வதக்கலாம்
இப்போ வதக்கின வெங்காயத்து கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட உதிர்த்து வச்சிருக்க மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, காரமாக இருக்கும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, புட்டு நல்லா பொலபொலன்னு இருக்கு பாருங்க. மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா இது மாதிரி புட்டு நல்லா பொலபொலன்னு வரும். இப்போ இந்த புட்டு கூட ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு முட்டை சேர்த்துக்கணும்னு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். புட்டில் முட்டை சேர்த்தா எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் முட்டை ஒன்று சேர்த்துக்கிறேன். பொதுவாக புட்டு வந்து பெரிய வகை மீன்களில் தான் செய்வாங்க, ஏன்னா அதில் முள் அதிகமாக இருக்காது அப்படின்றதுக்காக. குறிப்பாக பாறை மீன்கள், சூறை மீன்கள், வஞ்சிர மீன், சீலா மீன், இது மாதிரியான மீன்களில் தான் செய்வாங்க. இந்த மாதிரி மீன்கள் கிடைக்காத போது நம்ம இந்த காணாங்கல்தி மீன்லையும் புட்டு செய்யலாம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைசியாக இது கூட கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். இனிமேல் காணாங்கழுத்தி மீன் வாங்கினீங்கன்னா இது மாதிரி குழந்தைங்களுக்கு புட்டு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மீன் புட்டை நம்ம சாப்பாடோட சேர்த்தும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா சைடிஷாகவும் சாப்பிடலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும், ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விது சுலகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானில் உள்ள ஆல் என்ற சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.